வணக்கம். வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகளுக்காக வரணியா. பிரவீனா, முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் மீண்டும் குண்டுவெடிப்பு, சிறுவர்கள் பெண்கள் உள்பட 15 பேர் பலி. தமிழகத்தில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் அதிகரிப்பு, வதந்தியை பரப்பிய முன்னாள் ராணுவ வீரர் கைது. எழுபத்தோரு தொகுதிகளில் இன்று மாலையுடன் ஓய்கிறது பிரச்சாரம், 4ஆம் கட்ட வாக்குப்பதிவு ஏற்பாடுகள் தீவிரம். காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று மாலை புயலாக வலுப்பெறும், வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. இலங்கையில் மீண்டும் நேரிட்ட குண்டுவெடிப்பில் சிறுவர்கள், பெண்கள் மற்றும் 4 தற்கொலைப்படை பயங்கரவாதிகள் உட்பட 15 பேர் உயிரிழந்தனர். கல்முனை சாய்ந்தமருது பகுதியில் உள்ள வீட்டில் பதுங்கியிருந்த பயங்கரவாதிகளுக்கும் சிறப்பு அதிரடி படையினருக்கும் இடையே நடைபெற்ற மோதலின் போது குண்டு வெடித்தது. இது தொடர்பாக இலங்கையிலிருந்து தொலைபேசி வாயிலாக கூடுதல் தகவல்களை தருகிறார் ஊடகவியலாளர் ரசூல். அம்பாறை மாவட்டத்தின் கல்முனை சாய்ந்தமருது பகுதியிலே நேற்றிரவு முதல் ஏற்பட்டுள்ள பதற்றம் காரணமாக தேடுதல் நடவடிக்கைகளை விசேட அதிரடி படையினர் உள்ளிட்ட இலங்கையின் பாதுகாப்பு படையினர் தீவிரமாக முன்னெடுத்து வருகின்றார்கள். இந்த சூழ்நிலையில் தொடர்ந்தும் அங்கு அந்த பிரதேசத்திலே சாய்ந்தமருது வெளிவேரியன் என்ற பகுதியிலே மக்களை ஒரு மைதானத்திற்கு அழைத்து மக்களை பாதுகாப்பாக வைத்துவிட்டு பாதுகாப்பு படையினர் அந்த பிரதேசத்திலே தீவிர சோதனைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். மேலும் சில தாக்குதல்தாரிகள் அங்கே மறைந்திருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கின்ற நிலையிலே, அதே நேரம் நேற்றிரவு பாதுகாப்பு படையினர் கிடைத்த தகவலுக்கமைய இந்த தவ்ஹீத் ஜமாத்தினர் என்று அழைக்கப்படும் ஐஎஸ் தீவிரவாதத்தோடு ஐஎஸ் இயக்கத்தோடு தொடர்புடைய தீவிரவாதிகளை தேடி நேற்று வலைவிரித்திருந்தார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே அங்கு கட்டப்பட்டிருந்த சுனாமி வீட்டு திட்டங்களிலே ஒரு பால் அடைந்த வீட்டிலே இந்த சந்தேக நபர்கள் 2 மாதங்களாக வாடகைக்கு அமர்ந்து இந்த விடயங்களை, இந்த சட்டவிரோத நடவடிக்கைகளை மிகவும் சூட்சமமான முறையில் முன்னெடுத்து வருவதாக தகவல்கள் தெரிவித்திருக்கின்றன. இந்த அடிப்படையில் நேற்று பாதுகாப்பு தரப்பிற்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையில் நடைபெற்ற பரஸ்பர துப்பாக்கி பிரயோகம், அதே போல குண்டுவீச்சுகளிலே 3 தற்கொலை தாக்குதல்களும் இடம்பெற்றிருக்கின்றன. இன்று காலை பாதுகாப்பு தரப்பினர் 15 உடல்களை மீட்டிருக்கின்றார்கள். இங்கே 6 சிறுவர்களும் 3 பெண்களும் அடங்குவது குறிப்பிடத்தக்கது. இவர்களிலே பொது, அதாவது பெண் ஒருவரும் சிறுவன் ஒருவரும் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த மறைவிடத்திலே தீவிரவாதிகளால் பெருமளவு வெடிபொருட்கள், அதே போன்ற டெட்டனேட்டர்கள், தற்கொலை அங்கி போன்றவற்றையும் மறைத்து வைத்திருந்தமை பாதுகாப்பு தரப்பால் கண்டெடுத்து கைப்பற்றப்பட்டிருக்கின்றது. இந்த சூழ்நிலையின் கீழ் அம்பாறை மாவட்டத்திலே பல பிரதேசங்களிலே நேற்று முதல் காலவரையறையின்றி ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்பட்டு பாதுகாப்பு தரப்பு தீவிர தேடுதலையும் கண்காணிப்பு நடவடிக்கைகளையும் முன்னெடுத்திருக்கின்றது. அதே போன்று கொழும்பிலும் நேற்று வெடிபொருட்கள் சிலவற்றை பாதுகாப்பு தரப்பும் கைப்பற்றியிருக்கிறது. வெள்ளவத்த ரயில்வே நிலைய பகுதியில் வெடிபொருட்களை வைத்திருந்த குற்றச்சாட்டில் 3 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இவர்களிடமிருந்து 1 கிலோகிராம் C4 ரக வெடிபொருட்களும் கைப்பற்றப்பட்டிருக்கின்றது. அவர்கள் பயணித்த முச்சக்கர வண்டியும் கைப்பற்றப்பட்டிருக்கின்றது. ஆகவே நேற்றைய தினம் முழுவதும் ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்பட்ட நிலையிலே 20 சந்தேக நபர்களை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். இந்த நிலைமையின் கீழ் இலங்கையில் இன்றும் தேடுதல் நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையை தான் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதாவது உயிர்த்த ஞாயிறு 21ஆம் திகதி நடைபெற்ற தற்கொலை தாக்குதல்களை அடுத்து இதுவரை 100க்கும் அதிகமானவர்களை சந்தேகத்தின் பேரில் காவல்துறையினர் கைது செய்திருக்கின்றார்கள். இதனிடையே ஐஎஸ் பயங்கரவாதிகள் என சந்தேகிக்கப்படும் 2 பேர் இலங்கை ராணுவத்தினரால் சுட்டுக் கொல்லப்பட்டனர். அவர்களிடமிருந்து ஐஎஸ் பயங்கரவாத அமைப்பின் கொடிகள், தற்கொலை தாக்குதலுக்கு பயன்படுத்தப்படும் வெடிபொருட்கள், டென்டனேட்டர்கள் மற்றும் பிரச்சார சாதனங்களை கைப்பற்றுவதாக ராணுவ தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. துப்பாக்கி சூடு சம்பவத்தின் போது பொதுமக்கள் தரப்பில் ஒருவர் பலியானதாகவும் 3 பேர் காயமடைந்துள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனிடையே இலங்கையின் வெள்ளவத்தை ரயில் நிலையம் அருகே போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக வந்த ஆட்டோவில் சோதனை நடத்திய போது
C4 என்ற 1 கிலோ வெடிப்பொருட்கள் இருந்தது தெரிய வந்தது. இது தொடர்பாக ஆட்டோவில் வந்த 3 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடம் தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் சந்தேகத்தின் பேரில் 20 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை போலீசார் தெரிவித்துள்ளனர். குண்டுவெடிப்பை தொடர்ந்து இலங்கையின் பல்வேறு இடங்களில் இரவு நேர ஊரடங்கு உத்தரவு தொடர்ந்து அமலில் உள்ளது. இலங்கையில் நிகழும் தொடர் தாக்குதல் சம்பவங்களால் மக்கள் அச்சத்தில் உறைந்துள்ளனர். இதனிடையே தமிழகத்தின் முக்கிய இடங்களில் தாக்குதல் நடத்த பயங்கரவாதிகள் ஊடுருவி உள்ளதாக வதந்தி பரவிய ஓய்வு பெற்ற ராணுவ வீரரும் லாரி ஓட்டுநருமான சுந்தரமூர்த்தி என்பவரை பெங்களூருவில் போலீசார் கைது செய்தனர். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் யூகத்தின் அடிப்படையில் தகவல் தெரிவித்ததாக வாக்குமூலம் அளித்துள்ளார். கைது செய்யப்பட்ட நபர் பரப்பிய வதந்தியால் தமிழகத்தின் முக்கிய இடங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே இலங்கை தொடர் குண்டுவெடிப்பு மற்றும் தீவிரவாத அச்சுறுத்தலை தொடர்ந்து ராமேஸ்வரத்தில் உள்ள பாம்பன் பாலம், ராமநாத சுவாமி கோவில், பேருந்து நிலையம் உள்ளிட்ட முக்கிய இடங்களில் துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மேலும் கடலோர காவல் படையினரின் கண்காணிப்பு பணியும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இதேபோல் சேலம் ரயில் நிலையத்தில் நக்சலைட்டுகளின் ஊடுருவல் உள்ளதா என்பது குறித்து மத்திய ரயில்வே பாதுகாப்பு படையின் துணை காவல் கண்காணிப்பாளர் பாலகிருஷ்ணன் தலைமையில் 50-க்கும் மேற்பட்ட காவலர்கள் சோதனை மேற்கொண்டனர். பயணிகள் அமரும் இடம், பொருட்கள் வைக்கும் அறை மற்றும் சந்தேகத்திற்குரிய இடங்களில் மோப்ப நாய்கள் உதவியுடன் சோதனை நடத்தப்பட்டது. இதேபோன்று மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் உள்ளிட்ட இடங்களில் போலீசார் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். பலத்த சோதனைக்கு பிறகே பக்தர்கள் கோவிலுக்குள் அனுமதிக்கப்படுகின்றனர். நாமக்கல்லில் பச்சிளம் குழந்தைகளை விற்பனை செய்த விவகாரத்தில் தொடர்புடைய மேலும் 3 பெண்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். ராசிபுரம் அரசு மருத்துவமனையில் செவிலியராக பணிபுரிந்து வந்த அமுதா என்பவர் 30 ஆண்டுகளாக குழந்தைகளை விற்பனை செய்து வந்தது அண்மையில் தெரிய வந்தது. இதையடுத்து அமுதா, அவரது கணவர் ரவிச்சந்திரன், ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் முருகேசன், செவிலியர் பர்வீன் ஆகிய 4 பேர் கைது செய்யப்பட்டனர். இது தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை நடத்தி வரும் நிலையில் குழந்தைகளை விற்பனை செய்தது தொடர்பாக ஈரோடு, குமாரபாளையம், பவானி ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த மேலும் 3 பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன் மூலம் குழந்தைகளை விற்பனை செய்த விவகாரத்தில் கைது செய்யப்பட்டோரின் எண்ணிக்கை 7 உயர்ந்துள்ளது. பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை விவகாரம் தொடர்பாக காவல்துறை டிஜிபி உள்ளிட்டோர் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கை சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து விசாரிக்க உத்தரவிடக் கோரி பெண் வழக்கறிஞர் ஒருவர் உட்பட 10 பேர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை இன்று விசாரித்த உயர்நீதிமன்றம் காவல்துறை டிஜிபி, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், காவல் ஆய்வாளர் ஆகியோர் பதிலளிக்க உத்தரவிட்டது. இதனையடுத்து இந்த வழக்கு ஜூன் 7 ஒத்திவைக்கப்பட்டது. மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான் உள்ளிட்ட 9 மாநிலங்களில் 71 மக்களவைத் தொகுதிகளுக்கு நாளை மறுநாள் நடைபெறவுள்ள 4ம் கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் ஓய்கிறது. மக்களவைக்கு 7 கட்டங்களாக தேர்தல் நடத்தப்படுகிறது. முதற்கட்டமாக கடந்த 11ம் தேதி 20 மாநிலங்களில் 91 தொகுதிகளுக்கும், இரண்டாவது கட்டமாக தமிழகம் உள்ளிட்ட 13 மாநிலங்களில் உள்ள 95 தொகுதிகளுக்கும் கடந்த 18ம் தேதியும், மூன்றாவது கட்டமாக கடந்த 23ம் தேதி 15 மாநிலங்களில் 116 தொகுதிகளுக்கும் வாக்குப்பதிவு நடைபெற்றது. இந்நிலையில் 4ம் கட்டமாக மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், மேற்குவங்கம், ஒடிசா, மத்திய பிரதேசம் உள்ளிட்ட 9 மாநிலங்களில் 71 மக்களவைத் தொகுதிகளுக்கு நாளை மறுநாள் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. மொத்தம் 12,79,00,000 வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். 945 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். தேர்தலையொட்டி மொத்தம் 140,000 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் 4ம் கட்ட தேர்தலுக்காக நடைபெற்று வந்த அனல் பறக்கும் பிரச்சாரம் இன்று மாலையுடன் ஓய்கிறது. தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேலும் வலுப்பெற்று இன்று மாலை புயலாக மாறக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன், வங்கக்கடலில் வலுப்பெற்றுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கடந்த 6 மணி நேரத்தில் மணிக்கு 18 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து தற்போது சென்னைக்கு தென்கிழக்கே 1,180 கிலோமீட்டர் தூரத்தில் நிலை கொண்டுள்ளதாக தெரிவித்தார். இது மேலும் வலுப்பெற்று இன்று மாலைக்குள் பானி புயலாக மாறக்கூடும் என்றும் அவர் குறிப்பிட்டார். பானி புயல் நாளை காலை மேலும் வலுப்பெற்று அதிதீவிர புயலாக மாறும் என்றும், இந்த புயல் தெற்கு ஆந்திர கடலோர பகுதியை நோக்கி நகரும் என்றும் பாலச்சந்திரன் கூறினார். பானி புயலால் April 30 தமிழகத்தில் லேசான மழை பெய்ய தொடங்கும் என்றும், May 1 மற்றும் 2 ஆகிய தேதிகளில் கடலோர மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் குறிப்பிட்டார். தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருந்த
காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுப்பெற்று வலுவான காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இன்று ஏப்ரல் 27 தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டுள்ளது. தற்பொழுது இது வட தமிழகத்தின் கடற்கரை பகுதிகளிலிருந்து சுமார் 1180 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது. இது கடந்த 6 மணி நேரத்தில் மணிக்கு 18 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்துள்ளது. இன்று மாலைக்குள் இது புயலாகவும் நாளை தீவிர புயலாகவும் வலுப்பெறக்கூடும். இது தொடர்ந்து வடமேற்கு திசையில் நகர்ந்து வரும் ஏப்ரல் 30 மாலை வட தமிழகம் தெற்கு ஆந்திர கடற்கரையை நோக்கி நகரக்கூடும். மழையை பொறுத்தவரையில் வட தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் ஏப்ரல் 30 மற்றும் மே 1 ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். இதனிடையே ஃபானி புயல் இலங்கை வழியாக வரும் 30 மாலை வட தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திராவை நோக்கி நகரும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அப்போது மணிக்கு 120 முதல் 145 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே ஃபானி புயல் எச்சரிக்கை காரணமாக கொடைக்கானலுக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல வேண்டாம் என வனத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. கொடைக்கானலில் உள்ள அனைத்து சுற்றுலா தலங்களும் வரும் 29, 30 ஆகிய 2 நாட்களுக்கு மூடப்படும் என வனத்துறை தெரிவித்துள்ளது. ஃபானி புயலால் கொடைக்கானலுக்கு பாதிப்பு ஏற்படாது என அங்குள்ள வானிலை ஆராய்ச்சி மையம் தெரிவித்தும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சுற்றுலா பயணிகளுக்கு வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. பிரதமர் மோடி போட்டியிடும் வாரணாசி மக்களவைத் தொகுதியில் அவரை எதிர்த்து தமிழகம், ஆந்திரா, தெலுங்கானா ஆகிய மாநிலங்களைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். மக்களவைத் தேர்தலில் உத்தரப்பிரதேசத்தின் வாரணாசி தொகுதியில் போட்டியிடும் பிரதமர் நரேந்திர மோடி நேற்று தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அவரை எதிர்த்து காங்கிரஸ் தரப்பில் அஜய் ராய் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் மோடியை எதிர்த்து நாடு முழுவதிலும் இருந்தும் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் போட்டியிட இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்நிலையில் பிரதமர் மோடிக்கு எதிராக தமிழகம், ஆந்திரா, தெலுங்கானா ஆகிய மாநிலங்களைச் சேர்ந்த 40 விவசாயிகள் வாரணாசி தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். காவிரி நதிநீருக்காக தில்லியில் தமிழக விவசாயிகள் போராடிய போது அவர்களின் கோரிக்கைகளுக்கு பிரதமர் மோடி செவிசாய்க்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. புதிய 20 ரூபாய் நோட்டுகளை ரிசர்வ் வங்கி விரைவில் வெளியிடுகிறது. இந்தியாவில் புழக்கத்தில் உள்ள 100 ரூபாய், 50 ரூபாய், 20 ரூபாய் ஆகிய நோட்டுகளை புதிய வண்ணத்தில் அச்சிட்டு வெளியிட ரிசர்வ் வங்கி முடிவு செய்திருந்தது. இதில் 100 ரூபாய் மற்றும் 50 ரூபாய் நோட்டுகளை ஏற்கனவே ரிசர்வ் வங்கி புழக்கத்திற்கு வெளியிட்டது. இதனிடையே ரிசர்வ் வங்கி வெளியிடும் புதிய 20 ரூபாய் நோட்டுகளின் படங்கள் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. இதில் 20 ரூபாய் நோட்டில் மகாத்மா காந்தி படமும் ரிசர்வ் வங்கி கவர்னரின் கையெழுத்தும் இடம்பெற்றுள்ளன. ஏற்கனவே சிவப்பு நிறமாக இருந்த 20 ரூபாய் நோட்டு தற்போது வெளிர் மஞ்சள் நிறத்தில் அச்சிடப்பட்டுள்ளது. மேலும் பழைய 20 ரூபாய் நோட்டுகளும் புழக்கத்தில் இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு உதவிக்கரம் நீட்ட வேண்டும், தங்கமங்கை கோமதி கோரிக்கை. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. தமிழக அரசு தமக்கு உதவிக்கரம் நீட்ட வேண்டும் என ஆசிய தடகள போட்டியில் தங்கம் வென்ற வீராங்கனை கோமதி மாரிமுத்து கோரிக்கை விடுத்துள்ளார். சென்னை மயிலாப்பூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், வெளிநாடுகளில் பயிற்சி மேற்கொள்ள வாய்ப்பு கிடைத்தால் மேலும் சிறப்பாக செயல்பட முடியும் என கூறினார். ஒலிம்பிக் போட்டிகளில் தங்கம் வெல்வேன் என நம்பிக்கை தெரிவித்த கோமதி தமக்கு தமிழகத்தில் பணிபுரியவே விருப்பம் இருப்பதாக கூறினார். ஷூ இல்லாமல் வெறும் காலில் ஓடி பயிற்சி மேற்கொண்டதாகவும் அவர் தெரிவித்தார். கத்தார்லேயே வந்துட்டு உனக்கு என்ன உதவினாலும் கேளு, எந்த ப்ராக்டிஸ் எங்கே ப்ராக்டிஸ் பண்ணணும், என்ன பண்ணணும், ரைஸ் குரூப் வந்து எனக்கு சொன்னாங்க, எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த மாதிரி நம்ம தமிழ்நாடு எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்கன்னா எனக்கு நல்லா சந்தோஷமாக இருக்கும். நான் போய் நல்லா அவுட்ஸ்டாண்டிங்காக பண்ணிட்டு வருவேன், ஒலிம்பிக்ஸ் நல்லா மெடல் பண்ணிட்டு வரணும்னு எனக்கு ஒரு சான்ஸ். இதனிடையே ஆசிய தடகள போட்டிகளில் தங்கம் வென்ற வீராங்கனை கோமதி மாரிமுத்துவுக்கு 10 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என திமுக அறிவித்துள்ளது. தொடர் ஓட்டப் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்ற ஆரோக்கிய ராஜுக்கு 5 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இதேபோல் தங்கமங்கை கோமதி மாரிமுத்துவுக்கு 5 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகை வழங்கப்படும் என தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி அறிவித்துள்ளார். தமிழக காங்கிரஸ் அறக்கட்டளை சார்பில் பரிசுத் தொகை வழங்கப்படும் என கூறியுள்ள அவர், கோமதி மேலும் பல விருதுகளை பெற வாழ்த்துவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல்லில் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து மின்சாரம் செலுத்தி கொலை செய்த இளைஞரை காவல்துறையினர் கைது செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை அடுத்த குறும்பப்பட்டியில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு 7ஆம் வகுப்பு மாணவி ஒருவர் மர்மமான முறையில் உயிரிழந்தார். மாணவியின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கூறி அவரது பெற்றோர் மற்றும் உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் அதே பகுதியைச் சேர்ந்த கிருபானந்தம் என்ற இளைஞர் மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்து மின்சாரம் செலுத்தி கொலை செய்தது தெரிய வந்தது. இதனையடுத்து கிருபானந்தனை கைது செய்த காவல்துறையினர் அவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சியில் சிறுமிக்கு பாலியல் துன்புறுத்தல் கொடுக்க முயன்றவரை பொதுமக்கள் பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனை முன்னிருந்த பேருந்து நிறுத்தத்தில் 8 வயது சிறுமிக்கு சிவபாலன் என்பவர் பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து பொதுமக்கள் அவரை பிடித்து அடித்து உதைத்து பின்னர் காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். பின்னர் சிவபாலனை கைது செய்த கள்ளக்குறிச்சி காவல்துறையினர் அவரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். மோடி ஆட்சியை அகற்றும் நோக்கில் தமிழக மக்கள் வாக்களித்துள்ளதாக புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மோடி ஆட்சியில் மக்களுக்கு எவ்வித நன்மையும் கிடைக்கவில்லை என குற்றம் சாட்டினார். மாநிலங்களுக்கு தேவையான நிதியை மோடி வழங்கவில்லை என குற்றம் சாட்டிய முதல்வர் நாராயணசாமி, தென் மாநிலங்களை மோடி புறக்கணித்ததால் ராகுல்காந்தி கேரளாவில் போட்டியிடுவதாக கூறினார். நான் வயநாட்டில் தேர்தலில் நிற்கிறதுக்கு காரணமே நரேந்திர மோடி தென் மாநிலங்களை புறக்கணிக்கிறார், தென் மாநில மக்களை அவமதிக்கிறார். நரேந்திர மோடி அரசு புறக்கணிக்கிறது, புதுச்சேரி எங்க மாநிலத்தில் அதிகமாக புறக்கணிக்கிறாங்க. கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்கல மத்திய அரசாங்கம், அதனால வந்து வளர்ச்சி திட்டம் பாதிக்கப்படுது. முதுநிலை மருத்துவ படிப்புக்கான 2ஆம் கட்ட கலந்தாய்வு தொடங்கியது. தமிழகத்தில் முதுநிலை மருத்துவ படிப்புக்கான முதற்கட்ட கலந்தாய்வு ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் 4ஆம் தேதி வரை நடைபெற்றது. இந்நிலையில் 2ஆம் கட்ட கலந்தாய்வு சென்னை ஓமந்தூரார் பல்நோக்கு அரசு மருத்துவமனையில் இன்று தொடங்கியது. முதற்கட்ட கலந்தாய்வில் நிரப்பப்படாத 345 அரசு ஒதுக்கீட்டு இடங்களுக்கான கலந்தாய்வு நடைபெற்று வருகிறது. எம்டி, எம்எஸ், எம்டிஎஸ் உள்ளிட்ட முதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கான இந்த 2ஆம் கட்ட கலந்தாய்வு வரும் 29ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதியில் இரு தரப்பினரிடையே கலவரம் ஏற்பட காரணமாக இருந்த மேலும் ஒருவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். பொன்னமராவதியில் ஒரு சமூகத்தினரை குறித்து இழிவாக பேசி வாட்ஸ்அப்பில் ஆடியோ வெளியிட்ட மர்ம நபர்களை கைது செய்ய வலியுறுத்தி மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக தனிப்படை அமைத்து விசாரணை நடத்திய காவல்துறையினர் ஆடியோ வெளியிட்ட 2 பேரை கைது செய்தனர். இந்நிலையில் இவ்விவகாரம் தொடர்பாக புதுக்கோட்டை மாவட்டம் நெருஞ்சிப்பட்டியைச் சேர்ந்த சத்யராஜ் என்பவர் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார். சிங்கப்பூரிலிருந்து திருச்சி விமான நிலையம் வந்த அவரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஃபானி புயலை எதிர்கொள்ளும் வகையில் அனைத்து துறையைச் சேர்ந்தவர்களும் தயார் நிலையில் உள்ளதாக விழுப்புரம் சார் ஆட்சியர் தெரிவித்துள்ளார். திண்டிவனம் அருகே உள்ள மரக்காணம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் புயல் முன்னெச்சரிக்கை தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. சார் ஆட்சியர் மெர்சி ரம்யா தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் வருவாய் ஆய்வாளர், கிராம உதவியாளர்கள், மீட்புப் படை வீரர்கள் என பலர் கலந்து கொண்டனர். புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்தும் பேரிடர் காலங்களில் அரசு ஊழியர்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பது குறித்தும் கூட்டத்தில் விளக்கம் அளிக்கப்பட்டது. இக்கூட்டத்தில் மரக்காணம், எக்கியர்குப்பம், தந்திராயன்குப்பம் உள்ளிட்ட 19 மீனவ கிராம மக்கள் கலந்து கொண்டனர். ஈரோட்டில் மே தின பேரணிக்கு அனுமதி மறுக்கப்பட்டதை கண்டித்து தொழிற்சங்க நிர்வாகிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். உலகம் முழுவதும் மே 1ஆம் தேதி உழைப்பாளர் நாளாக கொண்டாடப்படுகிறது. இதனை முன்னிட்டு அனைத்து கட்சியின் தொழிற்சங்கங்கள் சார்பிலும் கொடிகளை ஏற்றுவது வழக்கம். ஆனால் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் நடைமுறையில் இருப்பதால் ஈரோட்டில் மே தின கொண்டாட்டங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தொழிற்சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொழிலாளர்கள் கோரிக்கை ஏற்று நாமக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் காவல்துறை அனுமதி அளித்திருப்பதாகவும், அதேபோன்று ஈரோட்டிலும் விதிமுறைகளை தளர்த்தி மே தின விழாவுக்கு அனுமதி வழங்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் நடைபெற்ற இரட்டை மாட்டு வண்டி பந்தயத்தை ஏராளமான பொதுமக்கள் ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர்.
திருப்பத்தூர் பூமாயி அம்மன் கோவில் பூத்திருவிழாவை முன்னிட்டு 34ஆம் ஆண்டாக மாட்டு வண்டி எல்லை பந்தயம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இந்த போட்டியில் நடுமாடு, பூஞ்சீட்டு, பெரிய மாடு, கரிச்சான் உள்ளிட்ட வகைகளைச் சேர்ந்த 49 ஜோடி மாடுகள் கலந்து கொண்டன. ஒவ்வொரு பிரிவிலும் முதல் 4 இடங்களை பிடித்த மாட்டு வண்டியின் உரிமையாளர்களுக்கு ரொக்கப்பரிசு வழங்கி கௌரவிக்கப்பட்டது. சாலையில் மாட்டு வண்டிகள் சீறி பாய்ந்ததை இருபுறமும் கூடியிருந்த ஏராளமான மக்கள் ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை மாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். உடுமலைப்பேட்டையில் உள்ள உடுமலை மாரியம்மன் கோவிலில் கடந்த 19ஆம் தேதி கொடியேற்றத்துடன் திருவிழா தொடங்கியது. பின்னர் திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேர் திருவீதி உலாவும் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து விழாவின் இறுதி நிகழ்ச்சியாக அம்மனுக்கு பரிவேட்டை கட்டும் நிகழ்வு வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் பட்டாசு தொழிலாளர்கள் வண்ணமயமான பட்டாசுகளை வானில் வெடிக்க செய்தனர். இந்நிகழ்ச்சியில் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து வந்த திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். சர்வதேச துப்பாக்கிச் சுடுதல் போட்டி, தங்கம் வென்றார் இந்திய வீரர் அபிஷேக். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. பிரேசில் நாட்டில் ஏராளமான பழங்குடியின மக்கள் தங்களது உரிமைகளை நிலைநாட்ட கோரி நடனமாடி நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அடிப்படை உரிமைகள் அளிக்கப்பட வேண்டும், தங்களது நிலங்கள் அகபரிக்கப்படுவது தடுக்கப்பட வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை கயோபோ இன பழங்குடியினர் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். மேலும் பிரேசிலியா பகுதியில் கடந்த 2 நாட்களாக பழங்குடியினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். 3வது நாளாக நடைபெற்று வரும் போராட்டத்தில் 1000கணக்கான பழங்குடியின மக்கள் ஒன்று திரண்டு தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி பாரம்பரிய முறையில் நடனமாடினர். இதில் தங்கள் மீது அடக்குமுறையை கையாளுவதை நிறுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை கயோப்போ பழங்குடியினர் வலியுறுத்தினர். ஜூலியன் கேலண்டரின் படி கிரீஸ் நாட்டில் புனித வெள்ளி அனுசரிக்கப்பட்டது. 1000கணக்கான மக்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். கிரிகோரியன் கேலண்டரின் படி கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்துவர்களால் புனித வெள்ளி அனுசரிக்கப்பட்டது. இந்நிலையில் ஐரோப்பிய வடகிழக்கு நாடான கிரீஸில் ஜூலியன் கேலண்டரின் படி புனித வெள்ளி அனுசரிக்கப்பட்டது. இதனை முன்னிட்டு தேவாலயங்களில் சிறப்பு தொழுகை நடத்தப்பட்டது. தொட்டில் வடிவில் செய்யப்பட்ட சமாதியை எடுத்துக்கொண்டு பெண்கள், குழந்தைகள் என ஏராளமானோர் கைகளில் மெழுகுவர்த்தி ஏந்தியவாறு பாடல்களை பாடி கடற்கரையை நோக்கி ஊர்வலமாக சென்றனர். பின்னர் வான வேடிக்கையுடன் அலங்கரிக்கப்பட்ட பல்லக்கினை கடலில் விட்டு புனித வெள்ளி அனுசரிக்கப்பட்டது. சர்வதேச துப்பாக்கி சுடுதல் போட்டியில் இந்திய வீரர் அபிஷேக் வர்மா தங்கம் வென்றார். சீனா தலைநகர் பெய்ஜிங்கில் சர்வதேச துப்பாக்கி சுடுதல் போட்டி நடைபெற்று வருகிறது. இதில் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் இந்திய வீரர் அபிஷேக் வர்மா 583 புள்ளிகள் பெற்று ரஷ்யாவின் அர்தம் செனோவை வீழ்த்தி தங்கம் வென்றார். இதன் மூலம் வரும் 2020ஆம் ஆண்டு ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் நடைபெறவுள்ள ஒலிம்பிக் போட்டியில் கலந்து கொள்ள அபிஷேக் வர்மா தகுதி பெற்றுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் தொடரின் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணியுடன் ஹைதராபாத் அணி பலப்பரீட்சை நடத்துகிறது. 12வது ஐபிஎல் கிரிக்கெட் தொடர் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இன்று நடைபெறும் 45வது லீக் ஆட்டத்தில் ஸ்டீவ் ஸ்மித் தலைமையிலான ராஜஸ்தான் அணியும் வார்னர் தலைமையிலான ஹைதராபாத் அணியும் மோதுகின்றன. ராஜஸ்தான் அணி 8 புள்ளிகளை பெற்று பட்டியலில் 7வது இடத்தில் உள்ளது. ஹைதராபாத் அணி 5 புள்ளிகளை பெற்று புள்ளி பட்டியலில் 4வது இடத்தில் உள்ளது. இரு அணிகளும் மோதும் இன்றைய ஆட்டம் ஜெய்ப்பூரில் 8 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் மீண்டும் குண்டுவெடிப்பு, சிறுவர்கள் பெண்கள் உட்பட 15 பேர் பலி. தமிழகத்தில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் அதிகரிப்பு, வதந்தி பரப்பிய முன்னாள் ராணுவ வீரர் கைது. 71 தொகுதிகளில் இன்று மாலையுடன் ஓய்கிறது பிரச்சாரம், 4ஆம் கட்ட வாக்குப்பதிவு ஏற்பாடுகள் தீவிரம். காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று மாலை புயலாக வலுப்பெறும், வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. இத்துடன் வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் 7:30 மணிக்கு வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.